ஊர்லேருந்து இங்கே மாறதுல எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்கேன். நான் புது இடத்துல எனக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. என் பழைய ஃப்ரெண்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவள் இருந்திருந்தானா என் மனசில் இருக்க எல்லாமே அவகிட்ட சொல்லிட்டு நான் என் நேரம் செலவழிச்சிருப்பேன் அவங்க கூட. ஆனால் அவகிட்ட நேரடியாக பேச முடியாதுனாலும் என் வார்த்தைக்கு இருந்தாலும் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். சரி, அவளுக்கு என் மனசில் இருக்க எல்லாமே நான் சொல்லி அவளுக்கு ஒரு லெட்டர் அனுப்பலாம். எல்லார்கிட்டையும் பருவணும். எதுக்காகவும் யாரை பார்த்தும் நீ பயப்படாத.
நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லு. நீ யாரும் தப்பு செய்யுது பார்த்தீங்கன்னா அவங்க செய்யறது தப்புன்னு சொல்லு. என் ஆண்டு வேற உனக்கு நல்ல செய்தியை மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு தேவையான பலனை கொடுப்பாரு. மற்றவங்க கிட்ட இயேசுவை பற்றி சொல்றதுக்கு வைக்கப்படாத. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணு. வேதத்தை அவங்களோட ஆயுதமாக பயன்படுத்து. மற்றவங்க சொல்றத நீ கேட்காத. வேதத்திலிருந்து நீயே வாசித்து உண்மையுன்னு கற்றுக்கோ. பொய்யா சொல்லித்தவங்க கிட்ட இருந்தும் கற்றுக்காத. அதே மாதிரி மற்றவங்களும் அந்த பொய்கள் கிட்ட இருந்து நீ அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக் கொடு. ஆண்டவர் கூடவே இருப்பார். நான் இங்கே சிறையில் இருந்தாலும் என்ன அவர் பத்திரமா பார்த்துப்பாருன்னு நான் சாகர நாள் வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சீக்கிரமா பாரு. நீ வரும்போதே நான் தோல் சுருள்களையும் என்னோட மேலம்பியும் நீ கொண்டு வா. என்னை கஷ்டப்படுத்தவங்க குறித்து நீ ஜாக்கிரதையா இரு. என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் நான் வாசிக்கல் சொன்னேன்னு சொல்லு. ஆண்டவர் எப்போதும் உங்க கூட இருப்பாரு அப்படின்னு அந்த கருத்தை தெரிந்து தீமுத்தேவுக்கு அனுப்பினாரு. பவுலுக்கு அந்த சிலைச்சாலையில எப்படி இருந்திருக்கும்? உண்மையிலே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவருக்கு அவரோட எண்ணங்களையும் அவரோட வார்த்தைகளை பகிர்ந்துறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. தீமுத்தேவுக்கு இந்த கடுக்க கிடைச்சதும் எப்படி இருந்திருக்கும்? நான் நினைக்கிறேன் தீமுத்தேவுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பவுல சீக்கிரமா பார்க்க முடியாதவருக்கு அவர் கிளம்பி வந்துருவாரு. தீமுத்தேயோட வாழ்க்கையில பவுல் நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்துருந்தாரு. அவங்க ஒரு சின்ன பையனா இருந்ததுனால வாழ்க்கையில என்னெல்லாம் கத்துக்கூடிய காரியங்களை கத்துக்கணுமோ அது எல்லாத்தையும் நல்ல அறிவுகளை சொல்லி கொடுத்தாரு பவுல். கண்டிப்பா பவுல் தீமுத்தேயோட வாழ்க்கையில ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கணும். நம்ம ஒருத்தோட வாழ்க்கையிலையும் கூட நம்ம யாராவது ஒரு ரோல் மாடல் வச்சிருப்போம். நம்ம பிடிச்சவங்கள நம்மளோட ரோல் மாடல வைப்போம். அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன செய்யறாங்களோ அதை தான் நம்மளும் பாதி செய்யணும்னு ஆசைப்படுவோம். இப்போ தீமுத்தேயோட வாழ்க்கையில பவுல் ஒரு ரோல் மாடல இருந்தாரு. கண்டிப்பா தீமுத்தேயோட பத்தி நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. தீமுத்தேயுக்கும் பவுல் கிடைச்ச மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட ஆண்டவர் நிறைய நல்ல காரியங்களை கத்துக்கிறதுக்கு அவரை சுத்தி நிறைய நல்லவங்களை வச்சிருக்காரு. அது கண்டிப்பா நம்ம ஆண்டவருக்காக நன்றி சொல்லிப்போம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாடம் சொல்லுது அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு அப்படிப்பட்ட நல்லவங்களுக்காக நம்ம நன்றி சொல்லும்போது நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். நான் அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு நன்றி சொல்ல முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்களா? இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜபம் செய்வோம். எங்கள் அன்புல பரம்பிதாவே, இந்த பாடம் படிக்கும் போது எங்கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த பாடம் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்களும் பவுல் மாதிரி உங்களை பற்றின செய்தியை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஒரு ரோல் மாடலில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்களும் எல்லாரும் நல்லவங்களை மாதிரி நாங்களும் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்களும் தீமுத்தேயு மாதிரி எங்ககிட்ட சுற்றி இருந்த நல்லவங்களுக்கு எங்களை சுற்றி இருந்த நல்லவங்க கிட்ட இருந்து நாங்கள் நன்மையான காரியங்களை கற்றுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்க கேட்கல ஆசை எழுதிங்க. ஏசுனா ஜெப்பு மெஞ்சு பிதாவே ஆமே.